இது வரைக்கும் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஒரு இசையமைப்பாளராக தன்னோட கெரியர் ஆரம்பிச்ச ஜீவ பிரகாஷ் அதுக்கப்புறம் ஹீரோவா நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கடந்த 2 வருஷமா ஒரு ஹிட்டுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது ஜீவ பிரகாஷ் அடுத்து ரிலீஸ் ஆகிருக்கிற சர்வம் தாளமயம் திரைப்படத்தை ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இது சென்டிமெண்டலா ஜீவ பிரகாஷ்க்கு ரொம்ப நெருக்கமான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த திரைப்படத்துல ஜீவி பிரகாஷ் ஒரு இசைக்கலைஞரா நடிக்கிறாரு. இந்த படத்தோட இயக்குனர் ராஜீவ் மேனன். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி மின்சார கனவு, கண்டுகொண்டேன் ஆகிய படங்களை இயக்குனவர். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இந்த படம் மூலியமா ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. இசையை மயமா வச்சு எடுத்துட்டு இருக்கிற இந்த படத்துக்கு இசையமைக்கிறது இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான். இதுக்கு முன்னாடி ராஜீவ் மேனன் இயக்கின எல்லா படத்துக்குமே ஏ ஆர் ரஹ்மான் தாங்க இசை. அதனால இந்த படத்துக்கு அவரோட இசை அப்படிங்கறதுனால மக்கள் மனசுல பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. சர்வம் தாளமயம் படத்துல ஏ ஆர் ரஹ்மான் இசையில ஜீவி பிரகாஷ் ஒரு பாட்டை பாடியிருக்காரு. அந்த பாட்டு பீட்டர் பேட்டா ஏது அப்படின்னு தொடங்குற அந்த பாடல் இந்த படத்திலேயே ஒரு ஹைலைட்டான பாடலா இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடியே ஏ ஆர் ரஹ்மான் இசையில ஜீவி பிரகாஷ் பாடியிருக்காரு. ஆனா அது இப்ப இல்ல, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஜீவி பிரகாஷோட சின்ன வயசுல ஏ ஆர் ரஹ்மான் இசையில குச்சி குச்சி ராக்கமா பொண்ணு வேணும், சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில் ஆகிய பாடல்கள்லாம் பாடியிருக்காரு. பல வருஷத்துக்கு அப்புறமா ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்ல ஜீவி பிரகாஷ் பாடியிருக்கிறதுனால இந்த பாட்டை ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்க்கறாங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.